Hi friends, welcome back to our channel Pulse Aquatics. Guys, in this video, we have an albino full red guppy. So, we have a male female groom. So that future la podra videos ungalku up to date sa vandrum. So vaanga video ku la polam. So maina vandu pathina namma albin ipo suppose namma veetla endha guppy valakkiradha irundhalum vandu namma vandu male female namma separate panni valathona andha growth porthirikku vandu pathina konjam nallave irukum. Poduva vandu fish adhigama stress agadhu, especially vandu namma indha female guppies vandu pathina adhigama stress agama நல்லா வளரும். ஸோ நம்ம இந்த டப்பில் தான் வந்து நம்ம அதை வந்து பிரித்து நம்ம போட போகிறோம். ஸோ அதையும் நான் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, பாடி பேட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒன்று வந்து அதாவது அதிகமாக வளர்ந்து ஒன்று கம்மியாக வளர்ந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக வளர்ந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பாடி ஷேப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலி டப்பு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக செட் பண்ணியிருக்கோம், அதோட வீடியோஸே அப்கமிங்கில் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அமேசான் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டப் செட்டப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஃபீமேல் ஏஎஃப்ஆர் போட்டிருக்கோம், ரெண்டுமே வந்து பேரண்ட்டு. ஸோ இப்போ வந்து ப்ரீடிங்காக செப்பரேட்டாக நான் கேஜில் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ப்ரீட் ஆயிரும். ஸோ அதோட வீடியோஸை நான் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் நான் போடுறேன். ஸோ செப்பரேட்டாக நான் கேஜ் வச்சு நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அண்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும் ஃபிஷ்ஷஸ் க்ரூமிங் பொறுத்த வரைக்கும். அண்டு இப்போ வந்து நம்ம அந்த தனியாக பிரித்து போடுறதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குட்டி போட்டுகிட்டே இருக்கும், அதாவது கப்பி குட்டி வந்து அதிகமாக போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கும் வந்து நம்ம மேல் ஃபீமேல்ஸை வந்து தனியாக பிரித்து போடலாம். ஏன்னா உங்கள்கிட்ட அதிகமாக வந்து ப்ரீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லாமல் அந்த குட்டியை வந்து கண்டிப்பாக வந்து இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேல் ஃபீமேலை வந்து நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் வந்து கலரேஷன் அண்டு ஈக்குவலான ஃபுட்டும் வந்து கிடைக்கிறதுக்கும் இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸான ஒரு வழியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி க்ரூம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் வந்து அட் த சேம் டைம் இது வந்து இந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ப்ரீடிங் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் மேல்ஸ் ஃபீமேல்ஸை ஒன்றா விடும்போது வந்து ப்ரீடிங் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரே இடத்துல இருந்த மேல்ஸ் ஃபீமேல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து தனியாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ப்ரீட் ஆகாது. பட் ஆனால் செப்பரேட்டாக வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ப்ரீடிங் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏஎஃப்ஆர் மட்டும்தான், இப்போதைக்கு ஆல்பினோ ஃபுல் ரெட் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே நல்ல குவாலிட்டியோட சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு தான் நம்ம ப்ரீட் பண்ணி எடுக்கிறது. ஏன்னா வந்து F1 பேட்சில் மேக்ஸிமம் 3 பேட்ச் எடுத்திருப்போம், F3 வரைக்கும் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த பேட்சை நம்ம அப்படியே விட்டுடுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கலெக்ஷனில் வச்சுட்டு வரக்கூடிய குட்டியிலேருந்து தான் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து திருப்பி ப்ரீட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாகவே நான் எடுத்துட்டேன், அதாவது இந்த மேல்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட மேல்ஸ் எல்லாமே எப்படி இருக்காங்க பாருங்கள், அட்டகாசமாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் சேல் போஸ்ட் போடுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பேர்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான ப்ரைஸ்க்கு தான் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஆல்பினோ ஃபுல் ரெட். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது அதில் மேல்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் ஐடென்டிஃபை பண்ணி போட்டலாம். வாங்க நம்ம இப்போ டெம்பரேச்சர் அக்கமுலேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம அந்த டப்லேயே வந்து நம்ம அந்த மேல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வச்சிடலாம். அண்ட் இந்த மீன் டைம் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் பேட்சும் நான் காமிக்க ஆசைப்பட்றேன். அதாவது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக எடுத்த ஆல்பினோ ஃபுல் ரெட் கப்பியோட ஃப்ரைஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து இன்னும் இந்த வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்த மாதிரியே வந்து ரெண்டு பேரண்ட் ஃபீமேல்ஸ் தான் இது. நல்லா வந்து ஸ்டமக் பல்ஜாக இருந்தது, ஸோ அதனால் நான் செப்பரேட் பண்ணிட்டேன் இது. ஸோ வாங்க நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரைஸை காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஃபுல் ரேடோட ரீசண்டாக எடுத்த பேட்ச். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30+ ஃப்ரைஸ் இருக்குது, எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா வெறும் லைஃப் ஃபீட் மட்டுமே நம்ம கொடுத்து கொடுத்து வளர்க்குறதால கொஞ்சம் க்ரோத் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராகவே இருக்குது. மேக்ஸிமம் நான் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா கிரிண்டல் வார்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக் யாக்கு தான் ஃபீட் பண்ணுறது. இது ரெண்டுமே போதும், மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டேஸ்லலாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டே தெரியுது. இன்னொரு ஒரு பேட்ச் வந்து, அதாவது இன்னொரு ரெண்டு ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குட்டி போடுற நிலமையில் இருக்குது, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக அந்த இதுக்காக இருக்குது. ஸோ அதையும் நான் செப்பரேட்டாக எடுத்து விட்டுருக்கேன், ப்ரீடிங் கேஜில் விட்டுருக்கேன். ஸோ இதுவும் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 or 4 டேஸில் வந்து கண்டிப்பாக பேபிஸ் இறங்கிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சோட வந்து 4th பேட்ச் வருது, F4 வரும் அதில். ஸோ அதோட அப்டேட்ஸையும் நான் கண்டினியூஸாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ எப்படிலாம் க்ரூம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தனியாக டிப்ஸுக்காக வந்து ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அக்கமுலேட் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 15 minutes கிட்ட ஆயிடுச்சு நான், பட் ஆனால் ஃபுல்லாக உங்ககிட்ட காமிக்கல. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 15 minutes கிட்ட நான் வச்சுட்டேன். ஸோ எல்லாமே வெளியே இருக்கிறதுல வந்து ஆல்ரெடி வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. டெம்பரேச்சர் அக்கமுலேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். பட் ஆனால் அக்கமுலேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் அது. ஸோ தட் வந்து ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் அண்ட் தேவையில்லாமல் மார்ட்டாலிட்டி ரேட்டையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேல்ஸு எல்லாமே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு ஃபுல்லாக அப்படியே கவுத்திடக்கூடாது, பொறுமையாக தான் வந்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. நீங்கள் அப்படியே நீங்கள் கவுத்தி விட்டுறக்கூடாது, பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள், அதுவாக வெளியே போகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களாம் வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் விட்டுட்டு நீங்கள் அக்கமுலேஷன் ப்ராசஸை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இதுக்காக செட் பண்ணியிருக்க டப்பு. கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸ் போட்டிருக்கேன் அண்ட் உள்ளே வந்து அமேசான் ஸ்குவாடு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமேசான் ஸ்குவாடு பிளான் பண்ணது அது ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய கதை, அதை வந்து நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, ஸோ அதுபடி நான் பண்ணியிருக்கேன். அதோட க்ரோத் ரிசல்ட் நான் எப்படி இருக்குன்றதை நான் கண்டினியூஸாக நான் போடுறேன். அது எனக்கு கண்டிப்பாக எனக்கு சப்போஸ் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நானும் உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக நான் வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே பிடிச்சிருக்கும், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கப்பி ப்ரீடர், கப்பி யார் வளர்க்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.